6000 ரூபாய் மதிப்புள்ள காஞ்சிபுரம் சுபமுகூர்த்த பட்டுப்புடவை ரூபாய் 1800 மட்டுமே. இச்சலுகை குறுகிய காலம் வரை. தொடர்பு கொள்ள 7825852585 8939233 3923 என்ற நம்பருக்கு அழைக்கவும். சென்னை ஆவடியைச் சேர்ந்தவர் ரம்யா. இவங்க வேலைக்கு ஆட்களை தேர்வு செய்யும் நிறுவனங்களுக்கு வேலைக்கு அனுப்பும் நிறுவனத்தை நடத்திட்டு வராங்க. இவங்களுக்கு 6 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருமணம் நடந்தது. ஆனா கருத்து வேறுபாடு காரணமாக கணவரிடம் இருந்து விவாகரத்து பெற்று தனியாக வசித்து வந்தாங்க. இந்த நிலையில கடந்த 2020 ரம்யாவுக்கு அவரது உறவினர்கள் மறுமணம் செய்ய மேட்ரிமோனியில விளம்பரம் கொடுத்திருக்காங்க. அப்போதுதான் மேட்ரிமோனி மூலம் சென்னை ஈக்காட்டு தாங்களை சேர்ந்த அரவிந்த் அப்படின்றவரு அறிமுகமானாரு. ரம்யாவிடம் தான் துபாயில பணியாற்றி வருவதாகவும் தானும் விவாகரத்து பெற்றவர் அப்படின்னும் தெரிவிச்சிருந்தாரு. மேலும் நல்லதொரு வாழ்க்கை துணையை தேடி வருகிறேன் அப்படின்னும் அரவிந்த் சொல்லியிருக்காரு. இந்த நிலையில ரம்யாவும் அரவிந்தும் திருமணம் செய்து கொள்வது தொடர்பாக நேர்ல சந்தித்து பேசியிருக்காங்க. நேரில் பேசியதும் ரம்யாவுக்கு பிடித்து போனது. இதனால அரவிந்தை திருமணம் செய்து கொள்ள ஒப்புக்கொண்டிருக்காங்க. இருவரும் அவ்வப்போது சந்தித்து பேசி கொண்டிருக்காங்க. அரவிந்தின் குணம் பிடித்து போனதுனால அவருடன் நெருங்கி பழகும் அளவுக்கு ரம்யா சென்றிருக்காங்க. இந்த நிலையில தான் கடந்த 2021 ஜனவரி மாதம் ரம்யாவுக்கு அரவிந்தின் தாய் போன் பண்ணியிருக்காங்க. அப்போது தாய் தந்தை இல்லாமல் தனிமையில் இருக்கும் நீ நகைகள் பணம் வைத்திருப்பது உனக்கு பாதுகாப்பு இல்ல, அதனால அதை என்னிடம் தந்துவிடு, அதை நான் பாதுகாப்பா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்பிய ரம்யா தன்னிடம் இருந்த 50 சவரன் நகை மற்றும் பணத்தை டி நகர்ல தங்கியிருந்த அரவிந்திடம் கொடுத்திருக்காங்க. இவற்றை பெற்றுக் பின்னாடி அரவிந்தை ரம்யா தொடர்பு கொள்ள முடியவே இல்லை. பின்னாடி அவர் குறித்து அக்கம் பக்கத்துல விசாரித்த போதுதான் அவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி தனது குடும்பத்துடன் வசித்து வரார் அப்படின்னு தகவல் கிடைச்சிருக்கு. இதையடுத்து அரவிந்த் மீது ரம்யா போலீஸ்ல புகார் கொடுத்தாங்க. போலீசார் அரவிந்தை பிடித்து விசாரிச்சாங்க. அப்போதுதான் கணவர் இல்லாமல் இருக்கும் பெண்களை விவாகரத்து ஆன பெண்களை குறிவைத்து திருமணம் செய்வதாக சொல்லி பணம் நகைகளை பெற்றுக்கொண்டு அரவிந்த் தலைமறைவாகி விடுவார் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இவர் ஏற்கனவே 4 பெண்களை ஏமாற்றியிருக்காரு. துபாயில் வேலை பார்த்த போது அங்கு ஒரு பெண் திருமணம் செய்து ஏமாற்றியதும் தெரிய வந்திருக்கு. அரவிந்தை கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிருக்காங்க. மேலும் இது போல் பெண்கள் ஏமாறக்கூடாது அப்படின்னும் அறிவுரையும் வழங்கியிருக்காங்க. இந்த செய்தி பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.